ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெக்கல் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம்னு சொல்லிட்டு அதாவது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபேமிலியோடு வந்தேன். என் ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான். ஸோ ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு வந்தேன். பட் விலாக் எடுப்போம் தான், ஏன்னா கோவை அதாவது கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு தீம் பார்க் தான். ஸோ பிளாக் சென்டர் ஒண்டர்லாம் இதெல்லாம் போயிருக்கேன், பட் கவர் பண்ண விட்டுட்டேன். ஸோ ஏதாவது கவர் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, பட் என் கையில் கோப்ரோ இதெல்லாம் இல்லையா, அதனால் வந்து வீடியோ உள்ளாரெல்லாம் எடுக்கும் இல்லை, நார்மல் வீடியோ மட்டும் எடுப்போம் பாருங்கள். அந்த ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பேர் நடந்தல அங்கே வந்தேன், ரொம்ப ரொம்ப இருக்கேன்ச்சா, ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் இது கீழே இது அதை விட மோசாங்க. என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன், என் பேர் கூட சுகையில் வீட்டில் பார்ப்பீங்க. போயிட்டு கீழே விழுந்து எப்பா மை தான் கொஞ்சம் அடி, பட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒண்டர்ல இல்லை, பிளாக் தண்டரில் பார்த்த அளவுக்கு இங்கே அந்தளவுக்கு இல்லை. பிகாஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹியூஜாக இருக்கும். இது வந்து சின்ன டீப்பாக இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அடலுக்கு பார்த்தீங்கன்னா 600, சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 500. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு தீம் பார்க் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா போயிருந்தோம், பட் இந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. பார்ப்பீங்க ரெக்கார்ட் பண்ணதெல்லாம், பிகாஸ் கோப்ரோ இல்லை. ஒரு நாள் கோப்ரோ இதெல்லாம் யூஸ் வச்சிங்க, வாட்டர் ப்ரூஃப் தானே, அதை வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்பீங்க வேறு ஏதாவது. இது பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் சைடு, இன்னும் வேவ் ஆரம்பிக்கல. ஆனால் சின்ன வேவ் தான், பட் பரவாயில்ல. அங்கே கடைசி வரைக்கும் நான் போயிட்டு நானும் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருந்தோம், பட் ஹைட் ஓரளவு இருக்குது. தலை ரொம்ப வெட்டாக இருக்குது. ஆல்ரெடி எனக்கு வெட்டாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் ரொம்ப படுத்துடும். இப்போ வேறு அந்த நைட்டு காலைல வரும்போது எனக்கு இந்த ஐடியாவே இல்லைங்க, அதாவது ப்ளாக் எடுக்கணும், சரி வருவோம் அப்படியே வீடியோ அதாவது விளையாடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். பட் தீம் பார்க்கெல்லாம் போகணும்னு எதிர்பார்க்கல. பட் அவன் என்ன சொன்னான்னா கோயம்புத்தூரில் என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு கேட்டான். ஸோ அதுக்காக தான் அவன் கூட வந்ததே. அப்படியே அவங்க ஃபேமிலி எல்லாம் எல்லாம் ஊர் ஃபேமிலி தான். ஸோ அவங்களை பார்த்துருந்தேனா, சார் திருப்பி வந்து பார்ப்போம் தான் வந்தது. பட் இங்கே தீம் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, எனக்கு குளிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் டிஷர்ட்டு இதெல்லாம் கொடுத்து விட்டு குளிடான்னு தள்ளி விட்டான். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு, இல்லை இன்னும் இருக்குது, அதான் வேவ் பார்த்தீங்களா. ஸோ அந்த வேவ் போனோம். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இன்னும் நிறையவே இருக்குது. பட் நான் எலக்ட்ரிக்கில் ஒன்று கூட ஏறல, பிகாஸ் நாங்கள் வந்தோடனே வாட்டரில் தான் இறங்கினோம். ஸோ எலக்ட்ரிக்கில் முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சின்ன புல் தான், பரவாயில்ல, பின்னாடி உள்ளார போயிட்டு அங்கே அங்கே ரொம்ப ஹைட்டு ஒன்றலாம் ரொம்ப தெரியாத அது வந்து க்ளோஸாக கிட்ட கூட போகணும். காக்கா வச்சு வீடியோ எடுக்க வைக்கிறேன்னு இருக்கிறேன், அவன் தான் என்னை கூப்பிட்டு வந்தான். பட் நான் வீடியோ எடுக்க போட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். வேவ் வந்து சும்மா சொன்னேன், அதாவது வேவ் ஹைட் இல்லைன்ட்டு. பட் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, மூக்குள்ளலாம் தண்ணி போய் வாய்க்குள்ளே தண்ணி போய் ஐ திங்க் செரிமான கோளாறு ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வயிறு பிரச்சனை வேறு இருக்குது, மாத்திரை மட்டும் பார்ப்போம். இந்த ரைடு போயிடுவோமா, இந்த ரைடு சிங்கிள் ரைடு தானே, சிங்கிள் பலூன் இல்லைடா அந்த இருக்குது அங்கே ஒன்று வருது பாரு, ஐ திங்க் அதை எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் அவங்க எடுத்துட்டாங்க, வேறு என்ன வழி இருக்குது, வேறு யார்ட்டு பழையவை சிங்கிள் கிடைக்கல. அதனால் நான் சிங்கிள் தான், டபுளாவது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான், வேறு வேறு இருக்குது.
அங்கே போகிறோம் நம்ம தெரியும். ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஒண்டர்லாம் விட சின்ன போயிட்டு வரோம். சும்மாவா அடவுலார் வீட்டு எது தண்ணி நீடிச்சுங்க. நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. ஐ திங்க் தண்ணி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிப்பாடி தான் வேவுக்கு அப்புறம் தான் அந்த இது ஆன். ஸோ நான் உள்ளார வந்த நேரம் இதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான், அப்போ தான் ஏன்டா விட்டுட்டு போகணுன்னு வேறு கத்துறான், அடுத்த தடவை வைக்கலாம்னு சொல்லிட்டேன். அதாவது பேக் சென்டர் அந்த மாதிரி. சரி உள்ளார வந்து பார்த்தா இதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் போய் எடுப்போம். அடிவேறு இல்லை அடிவேறு தூக்குற வாங்கிற மாதிரி இதாகவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இந்த வீடியோ எப்போ எடுத்தானே தெரியல. ஸோ நான் வந்து உட்கார்ந்து சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருப்பேன், பட் எதை பார்த்தீங்கன்னே தெரியல. கொஞ்சம் வெயிலில் காயம் போட்டு சாப்பிட்டு வந்து அப்படியே உட்காருது. இது அவன் தான் எடுத்தான். நான் அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன், சரி இதையும் போடுவோம், நம்மளோட கருத்து ஏதாவது இருக்கும்ல. நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதை பற்றி யோசிச்சுருப்பேன்ட்டு. இந்த ஒரு பைரேட் ஷிப் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா ஓடவே இல்லை. பிகாஸ் இந்த ஒரு தீம் பார்க்குக்கு இதுதான் முக்கியம், பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஓடி இருந்துச்சு. ஸோ இது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஜெயின் வீல், பட் இது அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அவ்வளோ பெரிய ஜெயின் வீல் போக கிடையாது. ஏன்னா ஒண்டர்லாவில் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஜெயின் வீல் இருக்குங்க, அதுக்கு போகிறதுக்கே லிஃப்ட் இருந்தால் தான் போக முடியும். பட் இங்கே சின்னதாக தான் வச்சுருக்காங்க, அதாவது இந்த இது இருக்குல்ல எக்ஸிபிஷன், ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு கிட்டே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குங்க, அதாவது நார்மலாக அந்த மிஷின்ஸில் போகல. ஸோ அந்த மாதிரி இது தான் இருக்குது. பட் ரோலர் கோஸ்டர் இல்லை, ஏன்னா இது அந்தளவுக்கு பெரிய தீம் பார்க் இல்லைல்ல. ஸோ அதனால் ரோலர் கோஸ்டர் மட்டும் இல்லை. சும்மா ஒன் டே ஏதாவது சும்மா போர் அடிக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக இங்கே வரலாம். பிகாஸ் 600 தான் வருது. வாட்டர் ரைடு வேணால் அவ்வளோ இருக்குங்க. வாட்டர் ரைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கிட்டே போயிருக்கேன். பாக்கி இன்னும் 2 ரைடு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மேட்டு. ஸோ அந்த மேட்டுக்கு நான் போகல. இதில் போவோமா? சரி இதில் போவோம்வா. ஏ ஓ நீ ஓட நினச்சிக்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன். பாருஞ்சு பாருஞ்சு பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் நீ இங்கே சொல்கிறானா ஹாய்மாங்கிற? பயமாக இருக்கா? அப்படியே திரும்ப காய்ஸ் நம்ம இப்போ எதில் போகிறோம்னா ட்ரெயினில் தான் போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ட்ரெயினாக பார்த்துருப்பீங்கள, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான் வந்து சின்ன குழந்தைக்கு போகிறது தான். சரி வந்திருக்கோம், அதனால் இதுவும் போயிட்டு வருவோம்னு வந்திருக்கேன். ரொம்ப ஷேக்காகவும் நினைக்கிறேன். பிகாஸ் வண்டி அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குங்க. ரோலர் கோஸ்டர் இருந்துச்சுன்னு வச்சுங்க வேற லெவலில் இருக்கும். பிகாஸ் ரோலர் கோஸ்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையிலெல்லாம் எடுத்து போயிருப்பேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல வேற லெவலில் இருக்கும். பட் ரோலர் கோஸ்டர் இல்லை, அதுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் இருக்குதான். ஸோ அதில் தான், ஆனால் ரொம்ப வைப்ரேட்டாக இருக்கும், டயர் சரியில்லை போல.
ஏங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ப்ரூப் ஃபீல்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சமீரும் வந்து ஜாயின் பண்ணிட்டான், வேறு வழி இல்லைங்க, பஸ்ஸில் போக முடியாது. ஸோ அதனால் இந்த நான் கூப்பிட்டாச்சு, இருந்தாலும் பெட்ரோல் போட வேண்டியது எங்கள் நம்ம கடமை. இப்போ தான் நாங்கள் வந்து பீஸா பர்கர் அப்புறம் கேஎஃப்சி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ நடந்து வந்துட்டுருக்கோம். என்னடா ஏன் சிரிக்கிற? அது எங்களோட காசு இல்லை, பட் அவங்க வந்து ஃபேமிலியோட தான் வந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து வாங்கினது தான். ஸோ தீம் பார்க் இருந்தோம்ல, அந்த தீம் பார்க் அந்தளவு கூட பெருசு இல்லை, பட் சின்னதாக தான் இருந்துச்சு. அதாவது சும்மா நார்மலாக ஒரு 10 minutes அந்த பிளாக் வந்தாலும் ஓகேன்னு தான் நினச்சேன். பிகாஸ் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் ஒரு தீம் பார்க் இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் சைல்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட் இருக்கவங்களா, ஸோ அவங்களாம் செட் ஆகுது. அதுக்கு நீங்கள் வந்து பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் தான் இருக்குது, அதை கோயம்புத்தூர்லேருந்து 42 kilometers தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அங்கேயே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அவங்களும் இப்போ கிளம்பிடுவாங்க, பிகாஸ் நாளைக்கு மார்னிங் தான் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரெண்டு கூட அப்படியே ப்ரூக் ஃபீல்டில் சுற்றிட்டு வேறு என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சந்தோஷத்தில் அப்படியே போவோம். வேறு வழி இல்லை, நாளைக்கு வர எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு செமஸ்டர் தான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் 50 days கிட்ட லீவ் வரும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல, பட் வ்ளாக் எடுப்போம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு 5 நாளாக ஒரு வாரமாவது இருக்க ட்ரை பண்ணுறேன். மற்றபடி ஒரு 2-3 வ்ளாக் எடுக்க பார்க்குறேன், பார்ப்போம். ஸோ இந்தபடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தெரியும். அந்த சமயத்தில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா நான் எப்பப்போ எங்கெங்கே இருக்கேன்னா அதிலே தெரிஞ்சிடும். பிகாஸ் நான் வந்து ஸ்டோரி போட்டேன்னு வச்சிங்க, வாய் திருக்கேன் அவன் அதே போல் கால் பண்ணி நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டான். ஒரே வார்த்தை தான் சொன்னான், தயவு செஞ்சு வ்ளாக் என்னை விட்டுட்டு போட்டுறாதரான்னா. பட் நம்ம வந்து ஒரு வேலை பெல் பட்டன், ஸோ நம்ம வந்து வேலை ஸோ எடுத்துட்டோம். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் சொன்ன மாதிரி ஆன் பண்ணிடுங்க, மற்றபடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவன். Fuck a little bit.